வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அட்சய லக்ன பததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஜோதிட முறையில சில பொருட்களை வந்து டைரக்டா நம்ம கையில இருந்து இன்னொருத்தவங்க கைக்கு கொடுக்க கூடாதுன்னு சில பொருட்கள் இருக்கு. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல மிளகாய். மிளகாய வந்து எக்காரணத்து கொண்டும் ஒருவர் கையில இருந்து இன்னொருவர் கைக்கு வந்து கொடுக்க கூடாது. அது நீங்க கடையிலே வாங்கினீங்கனாலும் கவர்ல போட்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிடுவாங்க. கைக்கு கை வந்து அதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல வந்து பிரச்சனைகள், சண்டைகள் அப்படிங்கிறது உருவாகும். அடுத்து உப்பு. உப்பு வந்து நீங்க எக்காரணத்து கொண்டும் கையில் எடுத்து ஒருத்தருக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி சாப்பாடு பரிமாறுறப்போ கையில் எடுத்து உப்பு போடாதீங்க. ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, அதுல இருந்து உப்பு போடுங்க. கையில உப்ப தொட்டிங்கனாவே உங்க வீட்டுல வறட்சி வறுமை அப்படிங்கறது தாண்டவம் ஆடும்னு சொல்லுவாங்க. அடுத்து கர்ச்சிஃப். கர்ச்சிஃப் பார்த்தோம்னா இப்ப ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து இந்த கர்ச்சிஃப் வந்து தொலையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து கர்ச்சிஃப் அசால்ட்டா போற இடத்துல விட்டுட்டு வர்றது உண்டு. அந்த மாதிரி வந்து கர்ச்சிஃபை தொலைக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னா கையில இருக்க பண பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும். கையில இருக்க பணம் தேவையில்லாம செலவாயிட்டு பணப்பற்றாக்குறை, பணப்பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகள்ல பால் ஆகட்டும், வெள்ளை பொருட்கள் ஆகட்டும், தயிர் ஆகட்டும், மோர் ஆகட்டும், இது எதையுமே வந்து தானமாக கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. முக்கியமா வந்து சாயந்தரம் 6 மணி மேல வந்து இந்த பொருட்களை இன்னொருத்தருக்கு தானமா கப்புல கூட கொடுக்காதீங்க. ஏன்னா உங்க வீட்டுல இருக்க மகாலட்சுமிய அள்ளி கொடுக்கறதுக்கு சமம். என்னென்ன பொருட்கள் எல்லாமே வெள்ளிக்கிழமையில வெள்ளை நிறத்துல இருக்க பொருட்கள் அனைத்துமே நான் சொல்றதுக்கு பொருத்தமானவை தான். சர்க்கரை, அரிசி, பால், தயிர், மோர், ஸோ இது எல்லாமே இருக்கு வெள்ளையில. ஸோ இதை அனைத்துமே தானமாக கொடுக்க வேண்டாம். அடுத்து பார்த்தோம்னா தண்ணீர். தண்ணீர் பார்த்தோம்னா ஒரு கையில இருந்து இன்னொரு கை கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது. உங்க வீட்டுல செல்வம் அப்படிங்கிறது அழியக்கூடும், பூர்வ புண்ணிய தோஷம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடும். அதனால எக்காரணத்து கொண்டும் தண்ணிய கையில அள்ளி இன்னொருத்தர் கொடுக்காதீங்க. தீர்த்தமா இருந்தாலுமே சரி, ஒரு ஸ்பூன்ல எடுத்து கொடுங்க, இல்லைன்னா கப்பல ஊத்தி கொடுங்க, அந்த மாதிரி செய்யுங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த அன்னம், அதாவது சாப்பாடு. ஒருத்தருக்கு இப்ப உபசரிக்கிறீங்க, ஒருத்தர் உங்க வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காருன்னா அது யாராகவே இருந்துட்டு போட்டோம், கையில் அள்ளி சாதத்தை வைக்காதீங்க. அவங்க தட்டிலையாகட்டும், இலையிலையாகட்டும், அந்த சாப்பாடை வெறும் கையில உள்ளங்கை தொடுற மாதிரி எடுத்து வச்சிங்கனாவே போச்சு. அந்த இடத்துல உங்களுக்கு தான் வந்து செல்வம் வளர்ச்சி வந்து டவுன் ஆகும். அதே சமயம் பண விஷயத்துல வந்து அப்படியே பின்னாடி பின்னோக்கி போயிட்டே இருப்பீங்க. அதனால எக்காரணத்து கொண்டும் இந்த சாப்பாடு, வெள்ளை சாப்பாடுங்கிறத எடுத்து அப்படியே கையில இருந்து கொடுக்காதீங்க, வைக்காதீங்க தட்டுல. கரண்டி யூஸ் பண்ணி சாப்பாடு வந்து பரிமாறுங்க. அடுத்து பார்த்தோம்னா ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா, இது வந்து கையில ஒருத்தர் கையில இருந்து இன்னொருத்தர் கைக்கு அப்படியே கொடுக்க கூடாது. நீங்க இலையில வைக்கிறது வேற, கையில இருந்து கைக்கு கொடுக்கறது வேற. சோ அதனால தட்டுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்பூனோ ஃபோர்க்கோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி அதை எடுத்து ஒருத்தருக்கு கொடுங்க. வெறும் கைக்கு கை வந்து அதை வந்து பண்ணிக்க வேணாம். அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில சாயந்தரம் விளக்கேத்தின பிறகு 6 மணிக்கு மேல ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பணம் கொடுக்க கூடாது. ஸோ பணம் கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பணம் மைனஸ் ஆகும். ஸோ அடுத்து உங்களுக்கு ஒரு டவுன் பின்னடைவு அப்படிங்கிறது பண விஷயங்கள்ல ஏற்படக்கூடும்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு இந்த பதிவை பார்த்தோம். நாளை மற்றொரு பதிவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.